அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் 7/7/2024 முதல் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் அமரப்போகிறாருங்க. இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே 7/7/2024 முதல் அடுத்த 25 நாட்களுக்கு எதிர்பாராத பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கிரன். சப்தமாதிபதியாக அவருடைய பார்வையை இந்த தருணத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பார்க்கிறார். சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய 11 பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளை திட்டமிட்ட பல காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் வலுவாக 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பஞ்சமஸ்தானம் என்பது அவர் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது தசாபக்திகள் வலுவாக இருந்து சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ அல்லது அவரது நட்பு கிரகங்களின் தசையோ புக்தியோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு அதிரடியான வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் இயற்கையிலே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக தான் சுக்கிரன் இருக்கிறார். எனவே அவர் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளை என்பது மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற வல்லமை பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 ஆகிய இடங்களில் மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. அதில் ஒரு இடமான 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்பார்த்தபடி குடும்ப ரீதியான உறவுகள் வலுப்படக்கூடிய யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்திய குறுகளை உருவாக்குகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். பொதுவாகவே இயற்கையாகவே சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் புத சுக்கர யோகம் வலுவாக கிடைக்கிறது. புத சுக்கர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடலாம். பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி இந்த தருணத்தில் அவர்களுடன் ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் திக்குமுக்காடக்கூடிய வகையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி. ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். எனவே பெரும்பான்மையான கிரக நிலைகள் சற்று சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் வித்யாக்காரகரான புதன் சாதகமாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் தங்களுடைய சுப பார்வையை பதிப்பதால் எதிர்
எதிர்பார்த்தபடியே குடும்ப வருமானம் உயரும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி வலுவாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமம் நிறைந்த விஷயங்கள்ல நல்ல மாறுதலை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். உத்தியோக ரீதியாக இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகுகிறது. உத்தியோகத்துல எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான பற்பல திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உருவாகிறதுங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பலவகையான போட்டிகள் பொறாமைகள் நிறைந்திருந்தாலும் உங்களுக்கான இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும். புத சுக்கர யோகம் வலுவாக கிடைப்பதால் தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் அமையும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் அலைச்சல் இல்லாமல் காரிய வெற்றி கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு, யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதோடு திருப்திகரமான ஒரு சூழலை எட்டுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக வலுவாக கிடைக்கப் போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருப்பவரே சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கலைத்துறையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உறவினர்கள் நண்பர்களால் உங்களுடைய முன்னேற்றம் என்பது மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாழ்வில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தள்ளி தள்ளி சென்ற பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. தடைகளை நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த அனைத்து விஷயங்களிலும் தடைகளை விலக்கி யோகம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக சிறந்த மாறுதலை நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க. பொதுவாகவே செவ்வாயும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மூன்றிலும் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. மீனராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளும் திருப்திகரமாக அமைகிறது. கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எந்த விதமான தடையும் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.